எப்படி ரியாக்ட்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி ப்ரோ டாடி அப்படிங்கிற படத்துடைய டீசர் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அதோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். அதுவே செம்ம காமெடியா இருந்துச்சு. இன்னைக்கு இது இன்னும் வேற லெவல் காமெடியா இருக்கும். அது ஒரு நிமிஷத்துக்கு காமெடியா இருந்தது, இது ரெண்டு நிமிஷம் காமெடியா இருக்கும். காமெடியா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு மோதர வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் சேர்த்து அமைக்கிறீங்க. அப்பதான் மணி அவசரம் மக்கள் உடனடியாக வந்து உங்களை சேர்ந்த மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்றீங்களோ அப்பதான் நம்ம சேனலுக்கு வேற லெவல் ரீச் கிடைக்கும். அதனால மறக்காம தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலயும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுங்க. எங்க லிங்க்கும் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் எம்டியா இருக்கு. நீங்க என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களோ அங்கே பதிவு பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பா கொடுப்போம். வாங்க இப்போ வீடியோ கொடுப்போம், அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் பேசலாம். அபவுட் ப்ரோ டேடி நம்மளை புதிய குடிசைப்பள்ளியோட பணம் நடக்கா கம்பி ஆயிட்டுள்ளത് கம்பி ஆயிட்டும் காஷ் ஆயிட்டுள்ளത് காஷ் ஆயிட்டும் ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു. അച്ഛാ എന്നാന്ന് വെച്ചാല് മൊത്തത്തിൽ ബിസിനസ് ആകട്ടല്ല, അതൊക്കെ അത് ശരിയാക്കി എടുക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഞാൻ ഈ പരസ്യം തന്നെ ചെയ്യുന്നു. ഇത് യാര്? ഉങ്ങ അണ്ണനാ? അപ്പ അവൻ എന്നെ ചൊറിച്ചൊറുക്ക പിന്നെ ആ പേര് ഈശോ. നിർത്തി നിർത്തി പറഞ്ഞു കൊടുക്ക. ഈശോ ജോൺ കാറ്റാടി. ഇത് കാറ്റത്താടില്ല, വെരി വെരി സ്ട്രോങ്. ഈശോ അയ്യോ, ഒരു ഫലൂതയായാലോ നേരമാതിരി മറ്റിടത്ത് വർത്താനം പറയരുത്. എന്താ ഗുണം എന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ നല്ല ഡിസിപ്ലിനാ. നല്ലതാ നമുക്കവളെ ഇവന് വേണ്ടി ഒന്ന് ആലോചിച്ചാലോ? പിന്നെന്താ, സാർ എങ്ങനെ സാർ, അവൻ അടിപൊളിയല്ലേ? ഏ, അവനൊന്നും ശരിയാകത്തില്ല. അവനേക്കാൾ നല്ലൊരു പരസ്യക്കാരനെ ഞാൻ കൊണ്ടുവരും. സ്വാഭാവികം ഈ സമൂഹത്തിൽ എനിക്കുള്ള വില അതിനെ കുറിച്ച് ചിന്തിച്ചോ? അതിന് സമൂഹത്തിൽ നിനക്ക് എന്നാ വിലയാടാ? ഇതും മനപ്പൂർവ്വം ചെയ്തതാ, ഒരു സംശയമില്ല. എന്തോ നീ എന്തിനാടാ എപ്പോ കണ്ട അയാളുടെ നെഞ്ചത്തോട്ട് കയറുന്ന? അയ്യോ, ഇയാൾ ഇവിടെ എത്തിയ നമുക്ക് ഒളിച്ചോടിയാലോ? പക്ഷേ ഒരു പ്രശ്നമുണ്ട്. അതന്നെ ആ ഇത് തന്നെ കുഴപ്പം. അന്നേന്ന് വിളിച്ച അവളും നോക്കും അമ്മയും നോക്കും, ഫുൾ കൺഫ്യൂഷൻ. അപ്പൊ ഇനി എങ്ങനാ കാര്യങ്ങളൊക്കെ? All the best. Thank you. ഒന്ന് കാശൊക്കെ ഒരുപാടായി കാണുമല്ലോ. അതിനപ്പോ നമ്മൾ കാശ് നോക്കില്ല. ഇരുപത്തി ആറ് വെറും ആണാ മലയാളത്തിലതാ വരുന്ന പോലെ പാൻ ഇന്ത്യ വരുന്ന പോലെ. ഇത് പാൻ ഇന്ത്യ എപ്പിക്കാൻ പാക മുടിയാണോ? சரி, எல்லாருக்கும் ஒரு காமெடியாக வந்துட்டு நல்லா சந்தோஷமாக கொடுத்துருக்கோம். ஆனால் அதுன்னு சொல்கிறது பிருத்விராஜனை வந்துட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படியே ஸ்க்ரீன் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக எல்லாருமே கலர் கலராக இருக்குது. அந்த கலர் டோனே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்லா எந்த அளவுக்கு அவங்க அவங்களோட அதன டைட்டில் கார்டில் அந்த ஒரு கலரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ, படம் ஃபுல்லாகவே அந்த கலர் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது ஐயா, மோகன்லால் நீண்ட நாளுக்கு பிறகு பயங்கர ஒரு காமெடி மென்டாலிட்டியில் வந்து பார்க்குறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இப்போ தான் நடிச்சிருக்கப்பல, அதனால் பயங்கர எதிர்பார்ப்புகள் இருக்கும். பார்ப்போம். காமெடியான ஒரு ஃபண்டான ரைடாக இருக்குங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது. 26ஆம் தேதி ஹாட் ஸ்டாரில் வருது. எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து கண்டு கழியுங்கள். கண்டிப்பாக பிள்ளைகிட்டேன் ஐயா. வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லர். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவுகளை பதிவு பண்ணி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறது இல்லை கண்ணே, கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மணி ஓசியம் நம்ம கட்டணும். உடனடியாக வந்து உங்கள்கிட்ட சார். அதே மாதிரி கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி சொன்னால் பயணிங்க. நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற லெவல் சந்திக்க வரைக்கும் பாய். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.